தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, உன் கண்களுக்கு சொந்தமில்லை. வணக்கம், வெல்கம் டு கார்டனிங் இன் ஜெர்மனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கலர்ஃபுல்லான பூவை பார்க்கும்போதே தெரியும் நாங்கள்லாம் இங்கே சூப்பராக இருக்கோம்னு. இது வந்து என்னோடய வாக்கிங்கில் போகும்போது ரோட் சைடில் இருந்து நான் எடுத்தேன். ரோடில் பாருங்கள், இவ்வளோ பூ இவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இது வீட்டில் கொண்டு வந்து வச்சா இவ்வளோ பூக்க மாட்டேங்குது, என்னவோ தெரியல. இங்கே மட்டும் பாருங்கள், ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குது, ட்ராம் ட்ராக் பக்கத்தில், அதில் இவ்வளோ அழகாக பூத்துருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வாக்கிங்கில் இதை பிரைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்தேன். இப்போ வந்து இங்கே ஃபுட்பால் மேட்சஸ் நடக்குது, யூரோ 2020 நடக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதை வாக்கிங்கில் நான் நிறைய வீட்டில் ஃப்ளாக்ஸை பார்த்தேன், அதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த வீட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாகை வெளியில் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே யூரோப்பில் எல்லாருமே வந்து ஃபுட்பால்னால் பயங்கரமாக பிடிக்கும், அவங்களுக்கு ஃபேவரட் கேமு, நம்ம கிரிக்கெட் மாதிரி. ஸோ இந்த வீட்டில் பாருங்கள், ஜெர்மன் ஃப்ளாக் பறக்க விட்டுருந்தாங்க. அண்ட் இந்த வீட்லேயும் பாருங்கள், ஜெர்மன் ஃப்ளாக் அப்படி பறந்தது, அவ்வளோ ஃபுட்பால் ஃபேவரட் இவங்களுக்கெலாம். அப்புறம் வந்து நேற்று ஈவினிங் நான் கடைக்கு போகும்போது கூட நிறைய வந்து ஃபுட்பால் மேட்சோட ஐட்டம்ஸ் பார்த்தேன். இங்கே பாருங்கள், பிஸ்கெட்ஸ்லாம் கூட ஃபுட்பால் மாதிரி இருந்தது, ஃபுட்பால் ஷேப்பில் எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து ஃபுட்பால் லக்கி குக்கீஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பபிள் கம்ஸ் கூட ஃபுட்பால் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், எங்கே திரும்பினாலும் ஃபுட்பால் தான். இது வந்து அந்த ஹாரிபோ, ஜெர்மனோட பாப்புலர் ஹாரிபோ, இது அதுலேயும் ஃபுட்பால் தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், கலர் கலராக ஃபுட்பால் மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபுட்பால் லவ்வர்ஸு. ஸோ அதனால் வந்து நேச்சுரலி இப்போ எல்லாமே ஒரே ஃபுட்பால் சீசன் மாதிரி இருந்தது. ஜெர்மனில் வந்து ஃபுட்பாலை ஃபுஸ்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட கார்டனில் வந்து கீரை பறிக்க போகிறோம், ஸ்பினச் கீரை, பசலைக்கீரை தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் நான் போட்டிருந்தேன். இது வந்து இப்போ எங்கள் நாலு பேருக்கு சமைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போது நீங்களும் வந்து ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்தா கூட உங்கள் ஃபேமிலிக்கே அது வந்து போதும். இது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மேலே இருக்கிற லீவ்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரூட்டை அப்படியே வச்சுட்டு. பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ரூட்டை விட்டுட்டு மேலே இருக்கிற இலையை மட்டும் எடுத்தீங்கன்னா செகண்ட் டைம் வர்ற இலைங்க வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், இலையெல்லாம் திக்காக இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ரூட்டை விட்டுட்டு செகண்ட் டைம் ஹார்வெஸ்ட் போனீங்கன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு தடவை கீரை வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரூட்டோட என்ன மாதிரியே எடுத்துருங்க, அதை எடுத்து சமைச்சிருங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு டைம் வந்து திரும்ப அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு அடுத்த செட் ஆஃப் விதையை போட்டுருங்க. அந்த மண்ணில் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படியே தான் இருக்கும், வீணாக போகாது. ஏன்னா கீரை வந்து நிறைய பெரிய ரூட்டெல்லாம் கிடையாது அண்டு பெருசாகவும் வளரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த அதில் அந்த மண்ணில் இருக்கிற சத்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அந்த மண்ணை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு தடவை விதை போட்டுருங்க. கீரை வந்து நம்ம ஒரு பேக் வாங்கினாலே நிறைய விதை கிடைக்கும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எங்கள் நாலு பேருக்கும் இது வந்து இந்த தொட்டி ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு இல்லை கூட்டு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ கீரை எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம கார்டன்லேருந்து நம்ம தொட்டியிலேருந்து நம்ம விதை போட்டு எடுத்தாலே அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து என்னால் உங்கள் கிட்டே சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு அன்னைக்கு டே ஃபுல்லாகவே எனக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம கார்டனில் பறித்த கீரையிலேருந்து சமைச்சி நாங்கள் வந்து குழம்பு தால் கீரை ஸ்பினச் பண்ணேன். எல்லாருக்கும் சர்வ் பண்ணும்போது ஒரு ஒரு கரண்டி போடும்போதும் நான் சொன்னேன், இது வந்து நம்ம கார்டன் கீரை, கார்டன் கீரைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஏன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து அந்த கீரையை வந்து விதைச்சி அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடய ஹாப்பினஸ் புரியும். இப்போ வந்து இந்த இந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் விதையை இதிலே போட்டுடலாம். இந்த மாதிரி ரோ ரோவாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட புதினாவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு, அவ்வளோ புஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்கு நான் ஏற்கனவே டிப்ஸு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த நம்ம கீரையை பறித்த கீரையை பாருங்கள்,
எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு செட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் இவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நான் அந்த கீரையை வந்து தால் பாலக் பண்ணிட்டேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு கால் கப்பு மசூர் தால் வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிற தால் போட்டுட்டு இந்த கீரையும் போட்டு ரெண்டு சவுண்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடும் ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்கும். நீங்கள் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன், அப்போ வந்து இது எடுத்தது. இது வந்து என்னோடய ரோட்லேயே இருக்கிற என்னோட நெய்பரோட வீடு. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரே செடியில் எவ்வளோ ரோசஸ் பாருங்கள், பஞ்ச் பஞ்சாக பூக்குது. இப்போ எந்த சைடில் ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளோ ரோசஸ். வின்டரில் வந்து இந்த செடியெல்லாம் என்ன தான் ஆகுதுன்னு தெரியல. இப்போ சம்மர் வந்தோடனே அவ்வளோ லீவ்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த கலர் பாருங்கள், எதை பார்க்குறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. நிறைய டைம் நினைப்பேன், நம்ம எப்போ பார் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், நம்ம இன்றைக்கி எடுக்க வேணாம்னு நினைப்பேன். ஆனால் இந்த ரோசஸை பார்க்கும்போது மனசே தாங்காது, எடுத்துருவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை நேச்சருக்கு ஈக்குவல் ஒன்றுமே இல்லை. என்ன தான் நீங்கள் மல்டிப்ளெக்ஸு, மால்ஸு, காம்ப்ளெக்ஸ்லாம் போய் பாருங்கள், இதுக்கில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து அதில் வரவே வராது. இது வந்து நேச்சர், இது நேச்சருக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அண்ட் இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் சொல்கிறேன். அண்டு இந்த ரோசஸ் எல்லாம் கூட பாருங்கள், பிரைட் கலரு. அண்டு இதெல்லாம் கிளைம்பிங் ரோசஸ்ஸு, ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வந்து அவ்வளோ கலர்ஸு அண்டு வந்து அவ்வளோ பூ, அது யாருமே பறிக்கிறதும் இல்லை. இது வந்து என்னோடய வீட்டுக்கு வெளியில் பாருங்கள், என்னோடய வீட்டுக்கு ஜஸ்ட்டு வெளியில். என்னால் வந்து இதை வந்து பார்க்க பார்க்க எனக்கு வந்து இது என்ன, அப்படியே எவ்ரி டைம் பார்க்கும்போது நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். ஏன்னா ஒரு செடி வளர்க்குறதே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் நைட்டு டின்னருக்கு நான் இது தான் பண்ணேன். இன்றைக்கி வந்து இடியாப்பம் எங்கள் வீட்டில், லெமன் இடியாப்பம். நான் வந்து கடலைப்பருப்பு ரொம்ப போடலை, ஏன்னா என் பொண்ணுக்கு பிடிக்காது அதனால் போடலை. இது பிளெயின் இடியாப்பம். இது வந்து தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு பண்ணுறது தான், சுகர் கிடையாது. இந்த பிளெயின் இடியாப்பம் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும், எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் எடுத்து வச்சுருவேன். இதுதான் இன்றைக்கி நம்ம டின்னர். இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்மளோட கீரை ஹார்வெஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் சின்ன தொட்டியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கீரை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஹார்வெஸ்ட்டை கண்டினியூஸாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.